ஆமான் குறித்த அதே காலத்தையும் நேரத்தையும் தம்முடைய ராஜ்யத்தின் காரியத்திற்காக எடுத்துக்கொண்ட அந்த தேவன் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? This program is possible by the support and prayers of partners and well-wishers of Tindical Revival Ignitus. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துறோம் சொல்றோம். நல்ல சத்தமாய் கை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா எல்லாரும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் கை உயர்த்தியில் எதிரியில் கை ஓங்க விடாதே. கை உயர்த்துகிறோ உம்மை வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. உயர்த்துகிறோ உம்மை வாழ்த்துகிறோ உம்மை மாணவர்
Yeah.
ஜபமேகம். எதிரி கை ஓங்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எதிரி கை ஓங்க கூடாதுன்னா நம்ம கை உயர்த்தப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? மோசேயின் கை உயர்த்தப்பட்ட போது அமலேக்கு தோல்வியை கண்டான். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லுங்க, என் கை உயர்த்தப்படணும், கை உயர்த்தப்படணும், கை உயர்த்தப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து என் கை உயர்த்தப்படணும். அப்படின்னா என்ன? ஜபம் பெருகணும், ஜபம் பெருகணும், ஜபம் பெருகணும். அப்படி ஜபிக்கிறவங்க தான் வந்திருக்கீங்க இந்த ராத்திரி வேளையில. நீங்கள் பாக்கியவான்கள். உங்க கை உயர்த்தப்படுவதுதான் இந்த மாவட்டத்துக்கே ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஜெபிக்கணும். உங்க கையில பாட்டுத்தாள் கொடுத்துருக்கிறாங்களா? எத்தனை பேர் கையில இருக்கு? உயர்த்தி காண்பீங்க பாப்போம். இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. அதில் ரெண்டாவது பாட்டு, நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் ஆண்டவர் ஆராதித்து வார்த்தையை சொல்ல போகிறேன். ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு? நீங்களே வாசிங்க பாப்போம் சத்தமா. அதை நாங்கள் ஒரு நேரம் பாடுறோம், கற்றுக்கொண்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஜெபித்திடும் ஜபசேனைகள் திரளாயிழும்படுமே, அபி காங்கோ பெருமழையாக காங்கோ வரவழியட்டுமே. ஜெபித்திடும் ஜபசேனைகள் திரளாயிழும்பிடவே, அபிஷேகம் பெருமழையாக எங்கும் ஒளியட்டுமே. சொல்லலாம், ஜெபித்திடும் ஜெபசேனைகள் அபிஷேகம் பெருமழையாக எங்கும் ஒளியட்டுமே. ஜெபித்திடும் ஜெபசேனைகள் ஜெபிக்கின்றோ, ஜெபிக்கின்றோ,
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோ இயேசுவின் நாமத்தினால். நல்ல சத்தமோர் அல்லேலூயா. முழு பாட்டையும் பாடாட்டாலும் அந்த ஆரம்ப வரிகள் நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமா, இப்ப பாட்டுத்தால நல்லா கீழே வச்சுட்டு நல்ல பின்மாறியின் மழை வேணுங்கிறவங்க வாஞ்சிக்கிறவங்க உங்க கைத்தட்டுற சத்தம் இந்த தாளத்தெல்லாம் விட ரொம்ப அதிகமா கேட்கும். நல்ல லூயா ஆரம்பிச்சு வச்சிருவோம். நீங்க பாட போறீங்க, பி மேஜர் கொடுக்கலாம். பி பி ஜெபித்திடும் ஜப சேனைகள் திரளாயிடவே அபிஷேகம் பெருமழையாக எங்கும் பொழி சேனைகள் திரளாயிடும் விடவே அபிஷேகம் பெருமழையாக ஓஹோ ஜெபித்திடும் ஜப சேனைகள் திரளாயிடும் விடவே அபிஷேகம் பெருமழையாக அப்படி தலைக்கு மேல கை தட்டி பின்மாறி மழையை எங்கள் மீது பொழிந்திடுமே ஜெபிக்கின்றோம் ஜெபிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தினால் மழை பெய்யணும். ஆண்டவரே, பின்மாரியின் மழை எங்கள் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் மாத்திரம் அல்ல, தமிழகம் எங்கு பொழிவதாக. அல்லேலூயா. இது வெறும் உற்சாகத்துக்கான பாட்டு கிடையாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஜப பாடல், இதய வாஞ்சைய ஊற்றி பாடுற பாடல். அல்லேலூயா. உங்க இதயம் எத்தனை பேர் இதயம் ஒரு பின்மாறி மலையை பார்க்க வாஞ்சிக்குது. இவ்வளவுதான் சத்தமா? அதுக்குதான் இவ்வளவு பாஸ்டர் கூடி இப்படிப்பட்ட இரவு ஜபத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு பின்மாறி மலையை பார்க்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. பெருமழை கண்டிட கர்மேலின் சிகரம் வந்தோ மேல் வீட்டின் அனுபவம் வாஞ்சித்து கூடி வந்தோ பெருமழை கண்டிட கர்மே சிகரம் வந்தோ கோரி மேல் வீட்டில் அனுபவம் வாஞ்சித்து தலைக்கு மேல கை தட்டி பின்மாறி மழையை எங்கள் மீது பொழிந்திடுமே நாமத்தினால் ஜெபிக்கின்றோம்
அடுத்த சரணம் என்ன போட்டிருக்கு? முழங்காலில் நின்றிடும் தாசர்கள் எழும்பட்டும், உலகத்தை கலக்கிடும் சேனைகள் எழும்பட்டு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நிறைய பேர் தாவீதா போல நல்ல நடனம் ஆடுறவங்க எழும்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா தானியேலை போல முழங்கால் அனுபவம் நிறைய குறைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. முழங்காலில் நிற்கும் தாசர்கள் எழும்பட்டும், அப்படிப்பட்டவங்களை கொண்டுதான் உலகத்தை ஆண்டவர் அசைப்பா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? நான் முதல்லயே சொல்லிட்டேன், இது வந்து இது உற்சாகத்துக்கான பாட்டோ அல்லது பெரிய களி கூறுகிற பாட்டோ கிடையாது, இதயத்தை ஊற்றி படிக்கிற பாடல். ஹல்லேலூயா. அதுக்கு நல்லா எப்படி நீங்க தலைக்கு மேலதான் கை தட்டி படிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழே கை தட்டாதீங்க. ஆமா, நல்ல தலைக்கு மேல கை தட்டி பாட போறீங்க. ஹல்லேலூயா. வாஞ்ச இருந்ததுன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாஞ்ச இருந்ததுன்னா தலைக்கு மேல கை தட்டி பாடுங்க. இல்லை எனக்கு அந்த வாஞ்சையெல்லாம் இல்லைன்னா கை கட்டி பாடுங்க. ரெண்டு உங்க இஷ்டம். ஹல்லேலூயா. 1 2 3 4 முழங்காலில் நின்றிடும் தாசர்கள், உலகத்தை அடக்கிடும் சேனைகள் எழும்பட்டும், முழங்காலில் முழங்காலில் நின்றிடும் தாசர்கள் எழும்பட்டும், உலகத்தை அடக்கிடும் சேனைகள். உங்க சத்தம் கேட்கட்டும். பின்மாறி மழையை சொல்ற அன்போடு, இந்த வாரம் சண்டே சர்வீஸ் வித்தியாசமா இருக்கணும். இதுவரை இருந்ததை விட ஒரு பின்மாறி மலையை பார்க்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஊழியக்காரர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முழங்கால் அனுபவம் பெறுகட்டும். இன்றைக்கு இளைய தலைமுறை அல்லது புதிய தலைமுறை எப்படின்னா படுத்துக்கொண்டே ஜெபம் பண்ணுது. கர்த்தர் எங்களை இருதயத்தை தான் பார்க்காரு, மற்ற எதையும் அவர் பார்க்கல. அதனால நாங்கள் படுத்துக்கிட்டு சோபால தலைகீழ இருந்துக்கிட்டு கூட ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு பயபக்தியின் அடையாளம், மகாராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முழங்காலின் அனுபவம் பெருகட்டும், முழங்காலின் அனுபவம் பெருகட்டும். ஹல்லேலூயா. கடைசி சரணம் என்ன சொல்லுது? நீர் தந்த இந்த காலத்தை உமக்காய் பயன்படுத்த நிரப்புங்க ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க, நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்பி நிரப்பி என்னை அப்படியே உள்ள உட்கார வச்சிடாதீங்க, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிரப்பிடும் என்னை, எங்களை அனுப்பிடும் உமக்கு சாட்சிகளாய். சேர்ந்து பாடலாமா? அதே மாதிரி கை தட்டுறது. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நைட் ப்ரேயர் முடிகிற வரைக்கும். ஆமா, இந்த கை தட்டுற பலன் குறையவே கூடாது. கை தட்ட தட்ட பலன் கூட தான் செய்யணுமே தவிர, டயர்ட் ஆயிட்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா பின்மாரியின் மழையை எங்கள் மீது பொழிவிடுமே. நீ தந்த இந்த காலத்தை உமக்காய் பயன்படுத்த நிரப்பிடும் அனுப்பிடும்
எங்களை சாட்சிகளா நித்தந்த இந்த காலத்தை திறப்பிடும் அனுப்பிடும் எங்களை சாட்சிகளா பின்மாறி மலையை எங்கள் மீன் தலைக்கு மேல உயர்த்தி தட்டி மாறி மழையை வாஞ்சையோடு வாஞ்சையோடு ரபக பர பலக குரு பக்கத்துல கை கொடுத்துக்கிறது. இயேசுவின் நாமத்துல என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒரு ஆடி கார் வேணும்னு கேக்குறீங்களா? இல்ல மாடி மேல மாடி வேணும்னு கேக்குறீங்களா? இயேசுவின் நாமத்துல இதை கேளுங்க. பின்மாறி மழை பெய்யட்டு ஆண்டவரே. எழுந்து நின்று பாடலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஜெபித்திடும் ஜெப சேனைகள் திரளா எழுப்பட்டும். அபிஷேகம் பெரும் மழையாக இந்த பல்லவியை நல்லா கண்ணை மூடி எல்லாரும் கை தட்டி பாடும் போதே கர்த்தர் அநேகர் மீது ஜப ஆவியை பொழிந்தருள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன். ஊழியக்காரங்களுக்கு நான் அன்போடு கூட வேண்டிக் கொள்வேன், இந்த பாட்டை நல்லா பழகிக்கோங்க. இல்லைன்னா அந்த ரெக்கார்ட் பண்ணுறாங்களா இல்லை லைவ் கொடுக்காங்களான்னு தெரில, அதில் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பாடலை சபையில் கற்றுக் கொடுத்து எல்லார் வாயிலையும் இந்த பாடல் ஒழிப்பதாக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டி பாட போகிறீங்க. பாட்டு பேப்பர்லாம் கீழே வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மனசில் வார்த்தைகள் பதியாட்டாலும் இந்த வார்த்தை பதிஞ்சிருக்கும், பின்மாறியின் மழையை எங்கள் மீது பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. சொன்ன மாதிரி நல்லா கை தட்டி கண்களை மூடி பாட போகிறீங்க. ஹல்லேலூயா. ஜெபித்திடும் ஜெப சேனைகள் திரளாய் எழும்பிடவே அபிஷேகம் பெரும் மழையாக எங்கும் ஒளியட்டுமே. ஜெபித்திடும் எங்கும் ஒளியட்டுமே. பின்மாறின் மழையை ஆடும்போதே தேவ அபிஷேகம் ஜெபிக்கின்றோ பாடுபோதே வல்லமை 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 அலை அலையாய் பின்மா
அதையே பாடுவோம். ஒவ்வொருவரையும் பரலோக மகிமை, பரலோக மகிமை இந்த ராத்திரி வேளையில் அலை அலையா அலை அலையாய் அலை அலையாய் நிரப்புவதாக. எல்லா ஊழியர்கள் மீது, எல்லா தேவ பிள்ளைகள் மீது ஜெபாவி பூடுவதாக.
எலியாவின் சால்வை எலிசாவின் மீது போடப்பட்டது போல இந்த ராத்திரி வேளை பரலோக தேவனுடைய அந்த அபிஷேக சால்வை உன் மீது போர்த்தப்படுவதாக. நல்ல நிரம்புங்க, நிரம்புங்க, ஆவியில நிரம்பி ஆண்டவரே என நிரப்பு ஜபாவினா. நல்ல ஊழியர்களா நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. எங்க சபையில ஒரு பின்மாறி ஊற்றப்படுவதாக. பின்மாறி ஊற்றப்படுவதாக. வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை என்று அல்ல, வருகிற நாட்கள்ல கூடி வரும் போதெல்லாம் ஒரு பெரிய அசைவு உண்டாக வேண்டும். எல்லா வாய்களும் துதித்துக் கொண்டே இருக்கட்டும், ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கட்டும். யார் வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி கூடுமானால் கைகளை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு ஜப ஆவி வந்த நீ வெறுமையோடு போவது தேவ சித்தம் அல்ல. வந்த நீ வெறுமையோடு போவது தேவ சித்தம் அல்ல. உள்ளங்கை மேகத்தை காண்பிங்க ஆண்டவரே, உள்ளங்கை மேகத்தை அந்த ராத்திரி வேளையில காண்பிங்க ஆண்டவரே. நீர் காண்பிக்க ஆரம்பித்து விட்டீர். இந்த கூடுகையின் அசைவு எங்கள் இந்தியாவையே தொடுவதாக.